வகையான தேங்காய் பால் சாதம் தான் செஞ்சு காட்ட போறேன். நீங்க வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, வெஜிடபிள் குருமாஸ் எல்லாத்துக்குமே இந்த சாதம் சூப்பர் டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் இல்ல நல்லெண்ணெய், கிராம்பு, பட்டை, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பாஸ்மதி ரைஸ், தேங்காய் பால். இன்னைக்கு நான் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து சீரகம் எல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்ச உடனே நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 4.5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இதை சேர்த்துக்கலாம். அதுக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கின உடனே ஒயிட் ஆனியன் நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதங்கணும்னா நல்லா மசாலா இறங்கும் உப்பு. ஸோ கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 ஃப்ளேவருக்கு புதினா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 டம்ளர் தேங்காய் பால் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இப்படியுமே எடுத்துக்கலாம், இல்லைன்னா டின்லேயுமே வந்து தேங்காய் பால் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ண உடனே ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே வந்து அரிசி ஆட் பண்ணிடுங்க. அரிசி வந்து நான் 2 டம்ளர் அரிசி 15 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சு வடித்து எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பொடி பொடியாக கட் பண்ணின கேரட், பச்சை பட்டாணி, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ வந்து நான் அரிசி ஆட் பண்ணிவிட்டு உப்புலாம் இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து மூடி போட்டுடலாம். இது வந்து நீங்கள் இப்போ நல்லா கலக்கிக்கோங்க. இது வந்து நீங்கள் காலையில் வெரைட்டி ரைஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை மதியானம் லஞ்ச் டிஃபனுக்கும் கொண்டு போகலாம். ஸோ நல்ல ஒரு சுவையான ரைஸ் இது. இது வந்து நீங்கள் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, அப்புறம் பன்னீர் மசாலா, மஷ்ரூம் மசாலா எல்லாமே வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஓகே, சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப பல பலன் சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியா வந்திருக்கு. சமைத்து ருசித்து மகிழ்ந்து பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.